இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,00,000-க்கும் கீழ் குறைந்தது. 86,498 பேர் பாதிப்பு, 2,123 பேர் உயிரிழப்பு. தமிழகத்திலும் குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 19,446 பேருக்கு தொற்று உறுதி. தமிழகத்தில் அதிகரிக்கும் கருப்பு பூஞ்சை பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. புதுவையில் செயல்பட தொடங்கிய மதுபான கடைகள். தனியார் அலுவலகங்கள் வழிபாட்டு தலங்கள் செயல்படவும் அனுமதி. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தீவிரம். அனைத்து யானைகளுக்கும் நோய் தொற்று பரிசோதனை. நாட்டு பப்பாளி சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள். குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதால் மகிழ்ச்சி. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை. அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பின் இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 1,00,000-க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 86,498 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 1,82,000 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் 2,123 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை 23.61 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து வருகிறது. 1,70,838 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 19,448 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 22,56,681 அதிகரித்துள்ளது. 31,360 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 நாட்களுக்கு பிறகு 400 கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 351 பேர் தொற்று பாதிப்புக்கு உயிரிழந்தனர். அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் 2,564 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேலும் ஒருவர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சின்னாங்குட்டி என்ற 70 வயது நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே 3 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் மாநிலத்தில் பல்வேறு தளர்வுகளுடன் ஜூன் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி அனைத்து கடைகளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைத்து கடைகளும் இன்று திறக்கப்பட்டன. நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி உள்ளிட்ட சாலைகளில் ஜவுளிக்கடை, நகைக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடற்கரை சாலை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்ட பொது போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகள் அனைத்தும் 42 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டன. இதனால் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக பகுதியைச் சேர்ந்த மக்களும் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்கி சென்றனர்.
தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள 28 வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக மாதிரிகள் சேகரிக்கும் பணி நடந்து வருகிறது. சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து தமிழகத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பல்வேறு கட்டுப்பாடுகளை நடைமுறையில் உள்ளன. யானைகளுக்கு உணவு வழங்குவதற்காக வரிசையில் நிறுத்தக்கூடாது. யானைகளுக்கு இடையே சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். யானை பாகன்கள் தேவையின்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை முதுமலை வனத்துறை விதித்துள்ளது. அதேபோல முகாமை சுற்றி கிருமி நாசினி தெளித்து உள்ளிட்ட பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய மாதிரிகள் சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த மாதிரிகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட இருக்கிறது. ஓமலூர் காடையம்பட்டி பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் நாட்டு பப்பாளியை சாகுபடி செய்கின்றனர். கொரோனா ஊரடங்கு சமயத்தில் போதிய வருமானமின்றி தவித்து வரும் விவசாயிகளுக்கு நாட்டு பப்பாளி கை கொடுத்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் தற்போது நாட்டு பப்பாளி சாகுபடி அதிகரித்துள்ளது. டேனிஸ்பேட்டை, பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி, கமலாபுரம், தும்பிப்பாடி உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 300 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நாட்டு பப்பாளி சாகுபடி செய்துள்ளனர். தொடர்ந்து 3 ஆண்டிற்கு பலன் கிடைப்பதால் விவசாயிகள் பப்பாளி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நாட்டு பப்பாளி நாற்றுக்கு மானியமும் சொட்டு நீர் பாசனமும் அமைத்து தரப்படுகிறது. நாட்டு பப்பாளி நடவு செய்த 3 மாதங்களில் இருந்து பப்பாளி அறுவடை செய்யலாம். நோய் தாக்குதல் இல்லையெனில் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பலன் கிடைக்கும். கடந்த 2 மாதங்களாக நல்ல விலை கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அதிகமாக பப்பாளி பழத்தை வாங்கி சாப்பிடுகின்றனர். அதனால் பப்பாளி விற்பனையும் விலையும் அதிகரித்துள்ளது. 15 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யப்படும் பப்பாளி தோட்டக்கலைத்துறை உதவியுடன் பெங்களூரு மற்றும் கேரள வியாபாரிகள் நேரடியாக வயல்வெளிகளுக்கு வந்து கொள்முதல் செய்கின்றனர். ரகத்தை பொறுத்து கிலோ 6 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல பப்பாளி சில்லறையாக கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்தது. அதிகபட்சமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பகுதியில் 47 மில்லிமீட்டர் மழையும் தரமணியில் 24.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாநகர் முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடந்து வருவதால் சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்த நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை வாடிப்பட்டியில் அதிமுக பிரமுகரின் பூட்டிய பேக்கரி கடையை சேதப்படுத்திய விவகாரத்தில் திமுக பிரமுகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக பிரமுகர் அசோக் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது. கொரோனா முழு ஊரடங்கு காரணமாக கடை மூடப்பட்டிருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி கையில் பட்டா கத்தியுடன் பேக்கரி கடை வாசலில் நுழைந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பேக்கரி கடை முன் போடப்பட்டிருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி டேபிள் சேர்களை தூக்கி வீசியதோடு வாசலில் நின்ற 2 சக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். மேலும் அந்த பகுதி பொதுமக்களையும் கத்தியை காட்டி மிரட்டினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வாடிப்பட்டி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பேக்கரி உரிமையாளர் அசோக் கொடுத்த புகாரின் பேரில் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக திமுக பிரமுகர் அதிமுகவினருக்கு சொந்தமான கடையை அடித்து நொறுக்கியது தெரியவந்தது. இது தொடர்பாக திமுக பேரூராட்சி செயலாளர் பிரகாஷம் என்பவரது கார் ஓட்டுநர், மாணவரணி செயலாளர் அசோக்குமார், சுபாஷ், பெரியமருது ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் இதில் தொடர்புடைய அறிவுச்செல்வம், பிரகாஷ், கார்த்திக் ஆகிய 3 பேரை நேற்று கைது செய்தனர்.
ஆறு பேர் மீதும் ஆயுதங்களை பயன்படுத்தியது, பொதுமக்களை அச்சுறுத்தியது, வன்முறையில் ஈடுபட்டது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்ததாக கூறப்படும் திமுகவின் வாடிப்பட்டி பேரூராட்சி செயலாளர் பிரகாஷத்தை கழக கட்டுப்பாட்டையும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக கூறி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று ஒரே நாளில் திடீரென 500 கனஅடி அதிகரித்துள்ளது. நேற்று மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 313 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் திடீரென 500 கனஅடி அதிகரித்து 881 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. வரும் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு அணை திறக்கப்பட உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்ட குறுவை சாகுபடி குறித்த ஆய்வுக் கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நெல் கொள்முதல் செய்யும்போது மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவது குறித்த கேள்விக்கு ஆத்திரமடைந்த அமைச்சர் திருக்குத்தனமாக கேள்வி கேட்டால் திருக்குத்தனமாக பதில் சொல்வேன் என கூறியது செய்தியாளர்களை அதிர்ச்சியடைய செய்தது. திருமேரூர் அடுத்த சிறுதாமூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் மண் சரிந்து 2 வட மாநில ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர். கல்குவாரியில் மேல் கரையின் ஓரமாக நின்றிருந்த இட்டாச்சி வண்டி ஓட்டுநர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுனில்குமார் மற்றும் உதவியாளர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சார்ந்த ஷேர்கான் அன்சாரி அதை இருவரும் திடீரென்று ஏற்பட்ட மண் சரிவில் குவாரியின் உள்ளே விழுந்துவிட்டனர். இந்த மண் சரிவில் போக்லேன் இயந்திரமும் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கொண்டு யாரேனும் மணல் சரிவில் சிக்கி இருக்கின்றனரா எனவும் தீவிர தேடுதல் வேட்டையில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 27 பேர் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. காப்பீடு திட்ட அட்டை நகல் மற்றும் சான்றுகளை கொடுத்து மக்கள் இச்சேவையினை பெறலாம் எனவும் சந்தேகங்களுக்கும் புகார்களுக்கும் 1077 என்ற எண்ணை அழைத்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், தரகம்பாடி, தலச்சங்காடு, பூம்புகார் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது பிரதான பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொள்ளிடம் அருகே தெற்கு ராஜன் வாய்க்காலில் இருந்து பிரிந்து செல்லும் கிளை வாய்க்காலில் தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதையொட்டி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தண்ணீர் திறக்கப்படும் அறிவிப்பை தொடர்ந்து சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்போது பிரதான ஏ பிரிவு பாசன வாய்க்கால்கள் சிறப்பான முறையில் தூர்வாரப்பட்டு வருகிறது. இதேபோல பாசன கிளை வாய்க்கால்கள் ஆன பி மற்றும் சி பிரிவு வாய்க்கால்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திடுகாட்டில் இயங்கி வரும் ஹூண்டாய் மோபிஸ் நிறுவனம் சார்பில் அவர்கள் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து 1,37,00,000 ரூபாய் மதிப்பில் மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளது. இதில் 30 ஆக்சிஜன் செறுவூட்டிகள், 2 நடமாடும் எக்ஸ்ரே இயந்திரம், நாசி வழியாக ஆக்சிஜன் செலுத்தும் கருவிகள் 5, 600 கட்டில்கள், மெத்தைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பாக 50,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பல்ஸ் ஆக்சிமீட்டர், சர்க்கரை நோய் அளவிடும் குளுக்கோமீட்டர் கருவி, ஆக்சிஜன் செறிவூட்டி, முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வி சித்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரது 16 வயது பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வோம் என கூறி கடந்த 2 தேதி இரவு சென்னைக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்.
நிலையில் சிறுமியின் பெற்றோர் மகளை காணவில்லை என அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோகன்ராஜின் செல்போன் எண்ணை வைத்து சென்னையில் அவனை பிடித்து அவனிடமிருந்து சிறுமியை மீட்டுள்ளனர். பின்னர் கடத்தல் வழக்கை போக்சோ வழக்காக மாற்றி மோகன்ராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் காந்தி மக்கான் தெருவில் உள்ள நியாயவிலை கடை ஒன்றில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதையடுத்து அந்த நியாயவிலை கடை வளாகத்தில் கொரோனா பரிசோதனை முகாமை அமைத்து மாநகராட்சி ஊழியர்கள் வாடிக்கையாளர்களுக்கு கட்டாய பரிசோதனை மேற்கொண்டனர். மாநகராட்சி ஊழியர்களின் இந்த நடவடிக்கை அந்த பகுதி பெண்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பரிசோதனை முகாம் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அனைத்து நியாயவிலை கடைகளிலும் இதுபோன்ற முகாம் அமைத்து பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் விடுத்துள்ளனர். கொடைக்கானல் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள புல்வெளியில் மேய்ந்த காட்டெருமையை வளர்ப்பு நாய்கள் சில துரத்த முயன்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஊரடங்கில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் நகரில் உள்ள பல பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் நகரில் உள்ள ஏரிக்கரை பகுதிகளில் காட்டெருமைகள் புற்களை மேய மாலை வேளைகளில் வருகின்றன. காட்டெருமைகளை நாய்கள் துரத்த முற்படுவதும் அதனை காட்டெருமை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக தொடர்ந்து புற்களை மேய்ந்த வண்ணமே உள்ளன. நாய்கள் குறைப்பதும் அதனை காட்டெருமைகள் எதிர்கொள்ளும் காட்சிகளும் தினம்தோறும் காண முடிகிறது. தஞ்சை மாவட்டத்தில் தற்போது முழுமையாக தடுப்பூசிகள் தீர்ந்த நிலையில் அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் தடுப்பூசி இல்லை என பலகை வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்த வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கொரோனா தடுப்பூசி ஒன்று கூட கையிருப்பில் இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் தடுப்பூசி போட ஆர்வத்துடன் வரும் ஏராளமான பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே மூன்று போலி மருத்துவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த கூகலூரில் கொள்ளத்துக்கடை பகுதியில் போலி மருத்துவர்கள் சிலர் மருத்துவம் பார்த்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கூகலூர் பகுதிகளில் 11 வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்த்த மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. ஹோமியோபதி மட்டுமே தெரிந்த சுபா என்ற பெண் கிராமங்களில் மினி கிளினிக்கை துவங்கி பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததை அடுத்து அவரிடமிருந்து மருந்துகள் பறிமுதல் செய்த அதிகாரிகள் சுதாவை வீட்டு காவலில் வைத்தனர். அதே கிராமத்தில் ஓய்வு பெற்ற மருத்துவ உதவி பணியாளரான ராமகிருஷ்ணன் என்ற மற்றொரு நபர் நோயாளிகளுக்கு காய்ச்சல் தலைவலி போன்ற நோய்களுக்கு மருந்து வழங்குவது மட்டுமல்லாமல் நோயாளிகளின் வீட்டிற்கே சென்று ஊசி குளுக்கோஸ் ஆகியவற்றை செலுத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ராமகிருஷ்ணன் தலைமறைவாகியுள்ளார். ஒரே கிராமத்தில் மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த மூன்று பேர் கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பசி அடிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால்
கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசி லாரியுடன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்த லாரியை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்த வருவாய்த்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சேது நாராயணபுரத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணிபுரியும் INR என்பவரின் மகள் கீர்த்தி பிரியதர்ஷினி தான் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக கிடைத்த பரிசுத் தொகை 2500 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தேவராஜ் தனது ஒரு மாத பென்ஷன் தொகையான 43,000 நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த ரஜினிகாந்த் என்பவர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், சாலையோரம் வசிக்கும் மக்கள் என 1000 பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்கியுள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தினமும் 1000 பேருக்கு அவர் உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நாகை நகராட்சிக்குட்பட்ட நாகூரில் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசிய பகுதியில் மரக்கன்றுகள் நட்டு சாலையோர பூங்காவாக காங்கிரஸ் கட்சியினர் மாற்றியுள்ளனர். குப்பைகளை அகற்றி குப்பை கொட்டப்பட்டு இருந்த பகுதியை மூங்கில் சாரங்கள் கொண்டு அடைத்தனர். மீண்டும் அங்கு மக்கள் குப்பை கழிவுகளை கொட்டாத வகையில் மரக்கன்றுகளை நட்டு குப்பை மேடாக காட்சியளித்த இடத்தை சாலையோர பூங்காவாக மாற்றினார்கள். பின்னர் அந்த பகுதியில் இருந்த குப்பை தொட்டியை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஜவுளி ரெடிமேட் கடை ஒன்று ஊரடங்கு விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்டு இருந்ததால் பேரூராட்சி அதிகாரிகள் கடையை பூட்டி சீல் வைத்து கடையின் உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்த நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், அவரது உறவினர் சின்னத்துறை இருவரும் கோவையில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்தனர். அங்கு அவர்களுக்கு 2 சிறுமிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலையில் சிறுமிகளை காணவில்லை என்று பெற்றோர் பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த சரவணகுமார் மற்றும் சின்னத்துறை ஆகிய இருவரையும் கைது செய்து சிறுமிகளை மீட்டனர். விசாரணையில் சிறுமிகளை பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை வேறொரு நபருக்கு விற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதை அடுத்து நீண்ட வரிசையில் மது அருந்துவோர் காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு இருப்பதால் தமிழக பகுதியில் இருந்து அதிகமானவர்கள் புதுவை மாநிலத்திற்கு படையெடுத்து உள்ளனா்.